പെട്രോൾ ഡീസൽ തട്ടുപാട് മീണ്ടും ഉറുപ്പരും വരസയ്യുഹം. വേലൻ സ്വാമികൾ കൈത് ബ്രിട്ടൻ എം പി കടും കണ്ടനം. ദഹിവിളൈ ശരണാലയത്തിൽ വയദാന മുതലൈ ഉയരിളപ്പ്. തമിഴ് പെൺ ആശ്രിയയും തങ്കച്ചങ്കിലി അറുത്ത ഇളഞ്ഞനെ നൻകു കവനിത്ത് പ്രദേശവാസികൾ. മുല്ലൈത്തീവിൽ വിപത്തിൽ സിക്കി കരടി ഉയരിളപ്പ്. കൊളുമ്പിൽ തുപ്പാക്കിച്ചൂട് കടും പതറ്റം. തലവാക്കലയിൽ തിടീർ വിപത്ത്, രാജാംഗ അമച്ചർ നേരിൽ പയണം. ഉക്രൈനിൽ തിടീരെന വിളുന്നിനൊരുങ്ങിയ ഹെലികോപ്റ്റർ, 16 പേർ പരിതാപമാക പലി. പെട്രോളിയ കൂട്ടുതാപനത്തിടം എരിപൊരുളെ ഇറക്കുമതി ചെയ്യുവതിക്ക് തേവയാണ് ഡോളർകൾ ഇല്ലയെന്ന് അരസാംഗത്തിൻ പേച്ചാളർ ഒരുവർ തെരുവിത്തുള്ളാർ. ഇതിനാൽ മീണ്ടും നാട് മുഴുവതും എരിപൊരുൾ വരസകൾ ഉരുവാകും നില ഉരുവാക്കിയുള്ളത് എന്നും ചൂണ്ടിക്കാട്ടിയുള്ളാർ. മേലും നാട് മുഴുവതും മീണ്ടും നീണ്ട മിൻവെട്ട് ഏർപ്പെടും അപായമുള്ളതാകവും തെരുവിത്തുള്ളാർ. ഇലങ്കை മിൻസാര സഭയിനാൽ മുൻമൊഴിയപ്പെട്ടുള്ള കട്ടണങ്ങൾ അധികരിക്കപ്പെടാവിട്ടാൽ മിൻവെട്ടെ നിശ്ചയമാക നീടിക്ക് നേരിടുമെന്നും കുറിപ്പെട്ടുള്ളാർ. அத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் மின்வெட்டை நிச்சயமாக நீடிக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இந்து சமய தலைவர் வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டதற்கு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் சியோஃபைன் மைக்டொனா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, 2022 இலங்கையில் அதிபர்கள் மாற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் மனித உரிமைகள் பதிவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சமீபத்திய மதிப்பீட்டை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இலங்கை அதிபரின் ஜாழ்ப்பாண விஜயத்தின் போது அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் இந்து சமய தலைவருமான வேலன் சுவாமிகள் இலங்கை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதை நான் கண்டிக்கின்றேன். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது மனிதரின் அடிப்படை உரிமை என அவர் பதிவிட்டுள்ளார். தெஹிவளை தேசிய விலங்கியல் பூங்காவில் உள்ள மிகவும் வயதான முதலை நேற்று உயிரிழந்துள்ளதாக மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் திலக் பிரேமகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த முதலை 1970 விலங்கியல் பூங்காவிற்கு கிடைத்ததாகவும் அந்த முதலைக்கு 65 வயது இருக்கும் எனவும் நம்பப்படுகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ஹட்டன் நகரில் உள்ள பிரதான தமிழ் பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் பெண் ஆஸ்திரியை பாடசாலை முடிந்து பக்க வீதியூடாக ஹட்டன் நகருக்குள் சென்ற வேளை ஆஸ்திரியரின் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிய இளைஞனை பிடித்து பிரதேசவாசிகள் நன்கு கவனித்த பின்னர் ஹட்டன் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். நேற்றைய தினம் பாடசாலை முடிந்து மதியம் 2 மணியளவில் ஆஸ்திரியை வீட்டுக்கு செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த வாலிபர் ஆஸ்திரியின் கழுத்திலிருந்து சுமார் 3 பவுன் தங்க நகையை அறுத்து கொண்டு ஓடியுள்ளார். ஹட்டன் நகரின் நடுப்பகுதியினூடாக நடைபாதையில் சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபரான இளைஞனை பிடித்து பிரதேசவாசிகள் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர் பிடிபடும் போது தங்க நகையை தூக்கி எறிந்து அல்லது விழுங்கியிருக்கலாம் எனவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் புசல்லாவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் சுமார் 30 வயதுடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரை பிரதேசவாசிகள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த போது சந்தேக நபரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு பிரதேசவாசிகளின் மற்றொரு குழுவினர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்காவிலுக்கும் மாங்குளத்துக்கும் இடைப்பட்ட ஏனையின் வீதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் கரடியொன்று உயிரிழந்துள்ளது. குறித்த பகுதியில் விலங்குகள் நடமாடுவதாக அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு நேரத்தில் வாகனங்களின் அதிக வேகம் காரணமாக இந்த கரடி உயிரிழந்துள்ளதாகவும் கரடியின் மரணம் தொடர்பாக முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர். குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் வழியாக இரவில் வாகனம் செலுத்தும் போது விலங்கினங்களின் பாதுகாப்பினை கருத்திற்கொண்டு வாகனத்தினை செலுத்துமாறு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை 6 ஒழுங்கை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உந்துருளியில் வந்தவர்களே இந்த துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் மகளூந்தில் பயணித்து நபரொருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்துள்ளதுடன் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்ட இடத்தில் பதிவான கண்காணிப்பு கருவி காணொளியும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தலவாக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலவாக்கலை மிடில்லன் தோட்டத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 வீடுகள் முற்றாகவும் 5 வீடுகள் பகுதியளவிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த வீடுகளில் இருந்த 49 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீடுகளிலும் தமிழ் மகாவித்தியாலயங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரை உறுதி செய்யப்படாத போதிலும் மின்கசிவின் காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் அபய குரல் எழுப்பியதாகவும் அதன் பிறகு அயலவர்கள் ஓடிவந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் எனவும் தெரிய வருகின்றது. பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெருமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுதுணிகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீ விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு நேற்று சென்று பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்வி ராஜாங்க அமைச்சருமான அரவிந்தகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அனர்த்த முகாமித்துவ திணைக்களத்தின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு அவரின் ஊடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். உள்துறை அமைச்சர் டென்னிஸ் மொனாஸ்ட்ரஸ்கி உயரதிகாரிகளுடன் பயணித்து அரசு ஹெலிகாப்டர் புரோவாரி நகரில் உள்ள மழலையர் பள்ளி அருகே வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. உள்துறை அமைச்சர் மொனாஸ்ட்ரஸ்கி, துணை அமைச்சர் ஜெனின் உள்ளிட்ட செயலாளர் லூப்கோவிச், 2 பள்ளி குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 15 பள்ளி குழந்தைகள் உட்பட 29 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.